டெல்லி துவாரகா செட்டாகரில் நடைபெற்று வரும் ராவண வத நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், விவரம் என்ன? சக்தி, வட இந்தியாவில் இந்த தசேரா பண்டிகை என்பது இன்றைய தினம் மிகவும் உற்சாகமான முறையில் கொண்டாடப்படுகின்றது. ராவணனை இந்து கடவுளான ராமர் வதம் செய்ததன் அடையாளமாகத்தான் இந்த பண்டிகை என்பது கொண்டாடப்படும். நன்மையை நன்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்தையும் தீமை உள்ளிட்ட அனைத்தையும் அழிக்கப்படுகிறது என்ற விஷயம்தான் இந்த நிகழ்ச்சியுடைய அடிப்படையான உள்நோக்கம். அந்த விஷயத்தை எடுத்துக்காட்டும் வகையில் ராவணனுடைய உருவ பொம்மை என்பது எரிக்கப்படும். அவருடன் சேர்த்து மகிஷாசுரன், ராவணனுடைய சகோதரர் கும்பகர்ணன், அவருடைய மகன் மேக்நாத் ஆகியோரது உருவ பொம்மைகளும் எரிக்கப்படும். இந்த முறை டெல்லி உருவபொம்மைகளும் அமைக்கப்பட்டு அவையும் எரிக்கப்பட்டு வருகின்றது. தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய துவாரகா என்ற பகுதியில் செக்டர் 10 என்ற இடத்தில் த ராம்லீலா அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அவர்களது பிடிஏ மைதானம் என்ற ஒரு இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராவணவத நிகழ்ச்சியில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டிருக்கிறார். முன்னதாக ராம்லீலா என்று சொல்லப்படக்கூடிய ராமாயணத்தின் மிக முக்கியமான அம்சங்கள் நாடகங்களாக நடித்து காட்டப்படும், அதனையும் பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகளித்தார். பிறகு கடவுள் ராமருக்கு சிறப்பு பூஜைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி செய்தார். இன்னும் 10 நேரத்தில் அவர் அந்த உருவ பொம்மைகளை எரிப்பதற்கான அந்த விழாவிலும் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். அம்பு வைத்து அந்த ராவணனின் உருவ பொம்மையை அப்படி எரிப்பது என்பதுதான் இதனுடைய அடிப்படையான விஷயம். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவர்கள் செய்வார்கள், சிறப்பு விருந்தினர்கள் செய்வார்கள். அந்த வகையில் இந்த துவாரகா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ராவண உருவ பொம்மையை பிரதமர் நரேந்திர மோடி எரிக்க இருக்கிறார். இதில் மிக முக்கியமான விஷயம், இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பேசுவாரா என்பது உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி பேசினார் என்றால் நிச்சயமாக சனாதன தர்மம் குறித்தும் சனாதன தர்மத்திற்கு எதிரான பேச்சுக்கள் குறித்தும் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசியல் ரீதியிலான பேச்சாகவும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். ஏனென்றால் வட இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் டெல்லியிலே இவ்வளவு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது என்றால் மற்ற மாநிலங்களிலும் இந்த சனாதன தர்மத்திற்கு எதிரான பேச்சுக்களுக்கான கண்டனங்கள் தெரிவிப்பது என்பது இன்னும் அதிகமாக இருக்கும். டெல்லியில் மட்டும் இந்த ராம்லீலா நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர்கள் 600 மேற்பட்ட இடங்களில் ராவண பொம்மையுடன் சேர்த்து சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசியவர்களது உருவ பொம்மை எரிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். எனவே இந்த தருணத்தில் பிரதமர் ஒருவேளை பேசினார் என்றால் அவருடைய பேச்சு அதிமுக்கியமானதாக இருக்கும். மற்ற இடங்களில் நாம் தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், மக்கள் உற்சாகமான முறையில் அந்த ராவணனுடைய உருவ பொம்மையை எரிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. டெல்லியை பொறுத்தவரை பட்டாசுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக முழுக்க முழுக்க அதிக சேதம் ஏற்படுத்தாத விஷயங்கள் மட்டும்தான் இந்த ராவண பொம்மையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. பாட்னா, அதே போல உத்தரப்பிரதேசத்தின் நிறைய இடங்கள், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் என்று வடமாநிலங்கள் முழுவதுமே இந்த ராவண எரிப்பு நிகழ்ச்சி என்பது உற்சாகமான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. நிறைய இடங்களில் உலகத்தில் தற்பொழுது தீவிரவாதம் அதிகரித்திருக்கிறது, அமைதியின்மை அதிகரித்திருக்கிறது, அவையெல்லாம் ஒழிந்துவிட வேண்டும் என்று மக்கள் தங்களது வேண்டுதல்களை முன்வைத்தும் இந்த ராவண எரிப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போலதான் இது ஒரு தனிப்பட்ட நபருக்கான அவருடைய பெயரில் நடத்தப்படுவதாக இல்லாமல் இது நன்மை தீமையை அளிக்கிறது என்ற அடையாளத்திற்கான ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கின்றது. அந்த நிகழ்வின் ஒரு பங்கில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்து கொண்டிருக்கிறார். மற்ற இடங்களிலும் உற்சாகமான முறையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். டெல்லி துவாரகா செக்டாரில் ராவணவத நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார். ராவண உருவ பொம்மை மீது அம்பு வீசி எரிக்கப்படும் நிகழ்வு அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் காற்று மாசுபாடு காரணமாக பட்டாசுகள் வெடிப்பதற்கும் அங்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. जिनके लिए आज विजयदशमी का ये त्योहार मनाया जाता है. यस, आई थॉट समवन सेड ओके. हमारा विशेष अनुरोध श्री नागेंद्र सोलंकी जी से, संरक्षक द्वारका श्री रामलीला सोसाइटी, कि प्रधानमंत्री जी को शॉल एवं राम दरबार भेंट कर उनका स्वागत करें. आप सब तालियां बजाते रहिए मन से.
हमारा विशेष अनुरोध श्री हंसराज गोयल जी संरक्षक द्वारका श्री रामलीला सोसाइटी से कि प्रधानमंत्री जी को शॉल एवं गणेश जी की प्रतिमा भेंट कर उनका स्वागत करें। आप सब ताली बजाते रहें और स्वागत